நான் இன்டர்வியூ பார்த்தேன் சோ ரெண்டு ரீசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ ऍம் குவாரண்டைன் தட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் அதோட டாக்குமெண்ட்ஸை ஆ போடுற அவசியம் கிடையாது அத கேக்குறதுக்கான உரிমিও யாருக்கும் கிடையாது செகண்ட் ரீசன் எனி செலிபிரிட்டி டேக்ஸ் அப்ரண்ட் பேமெண்ட் ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ நோ இட் நான் ஒன்னும் நார்மல் பெர்சன் கிடையாது நீங்க வந்து ஒரு தேர்ட்டி பெர்செண்ட் இப்ப தர பிப்டி பர்சன்ட் அப்ரோட் தரேன் ஸ்டுடியோக்கு வாங்க இன்டர்வியூ முடிச்சோன்னே தரேன்ஸ் நாட் மை பாலிசி ஐ டேக் அப்ரண்ட் பேமெண்ட் ஏன் இதை கோர்டினேட் பண்றவங்களோட மீடியா பார்ட்னர் பிலிம் இன்ஸ்பெக்ட்ரம் அவங்ககிட்ட கூட நான் அப் பிரண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட்டா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இன்டர்வியூ பண்ணு ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நான் அந்த இன்டர்வியூல பார்த்தேன் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க நான் எனக்கு வந்து நிறைய மென்டல் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏன் அந்த இன்டர்வியூலேயே அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஆதாரத்தோடு காமிக்க வேண்டியதானே எனக்கு என்னென்ன மனு நோய் இருக்கு அப்படின்னு ஆல்சோ யூ யூஸ் தட் ஐ எம் லிவிங் இன் அ பபுள்

பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க நோபடி டஸ் ஃப்ரீ திங்ஸ் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஐ கேன் கம் ஃபார் லைவ் என்னோட ஃபிளைட் சார்ஜஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் நீங்கள் கமிட் பண்ண பேமெண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ரைட் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இன்னைக்கு அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட நான் நாளைக்கு உங்க கூட உட்காந்து நான் லைவ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க காசுக்காக தான் சொல்லுங்க பேமெண்ட்காக தான் சொல்லுங்க பட் தட்ஸ் மை பாலிசி ஐ டோன்ட் டூ திங்ஸ் ஃபார் ஃப்ரீ பை தி இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்களா இவ்வளவு தமிழ் படத்துல பேன் பண்ணுவோம் இவளுக்கு தமிழ் படம் கொடுக்க கூடாது நான் நாலு தமிழ் படம் பண்றேன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போது ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஏன் சென்னை வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு தமிழ் வெப்சீரிஸ் சைன் பண்ணிருக்கேன் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறீங்களா அகேன் ஐம் டெலிங் டிஸ்கஸ் அலோங் வித்ஜஸ்